ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் பி த பெஸ்ட் போயம் பற்றி பார்க்க போகிறோம். இஃப் யூ கான் பி அ பைன் ஆன் தி டாப் ஆஃப் தி ஹில், பி அ ஷ்ரப் இன் தி வேலி. இதில் பைன்னா என்ன அப்படின்னா ட்ரீன்னு அர்த்தம், ஷ்ரப்னா என்ன அப்படின்னா பிளான்ட்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களால் வந்து ஹில் மலை உச்சியில் வந்து உயரத்தில் மரமாக இருக்க முடியாட்டி பரவாயில்ல, நீங்க ஒரு வேலியில ஒரு ஷர்ப் ஒரு பிளான்டா இருங்க, அது போதும். வாழ்க்கையில வந்து சைஸ் முக்கியமே இல்லைங்க. உங்களால மத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குது, நல்லது நடக்கு, உங்களால மத்தவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் ஆகுறாங்க, அதான் முக்கியம். சோ சைஸ் முக்கியமே இல்ல. சோ எல்லாராலையும் வந்து மலை உச்சில உயரத்துல மரமா இருக்க முடியாது. அப்படி உங்களால மரமா இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஒரு ஒரு செடியா இருங்க, அது போதும். அந்த பட் பி தி பெஸ்ட் லிட்டில் ஷர்ப் பை தி சைட் ஆஃப் தி ரில். ஆனா நீங்க வந்து ஒரு பிளான்டா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பிளான்ட்ல வந்து நீங்க வந்து பெஸ்டா இருக்கணும். அதாவது உங்களுடைய டோட்டல் இன்புட்டும் கொடுக்கணும், அதான் மேட்ரு. உங்களால மத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கு, அதாங்க விஷயம். பி எ புஷ் இஃப் யூ கான் பி எ ட்ரீ. சப்போஸ் உங்களால ட்ரீயா இருக்க முடியல, ஒரு பிளான்டா இருக்க முடியாட்டும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு புஷ் சின்ன செடியாவது இருங்க, அது போதும். உங்களால பெரிய செடியா இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு சின்ன செடியா இருந்தா கூட பரவாயில்ல, உங்களால மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும், அதான் முக்கியம். சைஸ் வந்து வாழ்க்கையில எதுவும் முக்கியமே கிடையாதுங்க. உங்களால மத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கு, உங்களுக்கான மக்களும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அதான் விஷயம். இஃப் யூ கான் பி அ புஷ் பி அ பிட் ஆஃப் த கிராஸ். உங்களால வந்து ஒரு சின்ன செடியா இருக்க கூட முடியாதுங்க பரவாயில்ல, ஒரு பிட் ஆஃப் த கிராஸ் ஒரு புல் ஒரு புல்லாவது இருங்க பரவாயில்ல. அண்ட் சம் ஹைவே ஹாப்பியர் மேக். அதாவது ஹைவேஸ்ல வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் போகும், நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அந்த சின்ன கிராஸ் இருந்தோட பரவாயில்ல, உங்களால மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவங்க வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க கிராஸை பார்ப்பாங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதாவது ரெண்டு ரோடுக்கு நடுவில் வந்து செடி இருக்கும், அதுக்கு வந்து காரணம் வந்து ஒன்று பொல்யூஷன் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து எப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன அமைதிக்காண்டி தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களால வந்து பைன் மலை உச்சியில ட்ரீயா இருக்க முடியாட்டி ஒரு செடியா இருங்க, ஒரு பெரிய செடியா இருக்க முடியாது பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு புஷ் ஒரு சின்ன செடியாவது இருங்க, சின்ன செடியா இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பி அ பிட் ஆஃப் தி கிராஸ் ஒரு புல் மாதிரியாவது இருங்க போதும். பட் நீங்க புல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நீங்க என்னவா இருக்கீங்களோ அது நீங்க பெஸ்டா இருக்கணும், உங்களால மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், அதான் விஷயம். இஃப் யூ கான் பி அ மஸ்கி தென் ஜஸ்ட் பி அ பேஸ் பட் த லைவ்லியஸ்ட் பேஸ் இன் த லேக். இல்ல மஸ்கி வந்து ரெண்டு மீனிங் இருக்குங்க, ஒன்னு வந்து ரோஸ், இன்னொன்னு வந்து கேம் ஃபிஷ். இதுல வந்து பேஸ் வந்து என்ன அப்படின்னா, பேஸ் வந்து எப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், மஸ்கி வந்து கேம் ஃபிஷ், பேஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இதில் வந்து கேம் ஃபிஷ் மஸ்கிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம், ஏன்னா கேம் ஃபிஷ் வந்து நல்ல ரொம்ப காஸ்ட்லி, அது போக அது வந்து அதுக்கு நல்ல மவுஸ் உண்டு. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சாப்பாடு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களால் வந்து மஸ்கி கேம் ஃபிஷ்ஷாக இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாக இருங்க, அது போதும். பட் த லைவ்லியஸ்ட் பேஸ் இன் த லேக். ஆனா நீங்க அந்த லேக்லயே நீங்க வந்து நல்லா லைவ்லியஸ்டா இருக்கணும், அதான் என்ன அப்படின்னா நல்லா ஆக்டிவா இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க ஹாப்பினஸ் கொடுக்கணும், அதான் விஷயம். பிகாஸ் எல்லாராலையும் கேம் ஃபிஷா இருக்க முடியாது, கேம் ஃபிஷ் இல்லைன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷா இருந்தா கூட உங்களால மத்தவங்களுக்கு முடிஞ்ச நல்லது பண்ணணும், உங்களால மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம பார்க்கணும். வி காண்ட் ஆல் பி கேப்டன்ஸ், வி ஹவ் காட் டு பி க்ரூ. ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு கேப்டன் தான் இருப்பாங்க, ஒரு லீடர் தான். ஆனா க்ரூனா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டாஃப் இன் அ ஷிப். ஷிப்ல நிறைய குரூப்பா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுல ஒரு குரூ மெம்பரா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. பிகாஸ் எல்லாரையும் கேப்டனா இருக்க முடியாது, குரூல ஒரு மெம்பரா இருந்தா கூட போதும், கேப்டன் சொல்றதை கேட்டு அவர் சொன்ன டாஸ்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தாலே போதுங்க, அது போதும். ஏன்னா எல்லாரையும் கேப்டனா இருக்க முடியாது, பிகாஸ் ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்ப்பாங்க, அதுல ஒரு கேப்டன். ஆனா நம்மளால வந்து அந்த ஒன்னா இருக்க முடியாது பரவாயில்ல, ஒரு குரூப் மெம்பரா இருந்து உங்களால முடிஞ்ச சர்வீஸ கேப்டனுக்கு பண்ணுங்க, அது போதும். தேர் இஸ் சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹியர், தேர் இஸ் பிக்கர் ஒர்க் டு டூ அண்ட் தேர் இஸ் லெஸ்ஸர் டு டூ அண்ட் த டாஸ்க் வி மஸ்ட் டூ இஸ் தி நியர். அதாவது வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே ஒரு சில வேலைகள் இருக்கும், எல்லாருமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா பெரிய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து சின்ன ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பெரியவங்க உயர்ந்தவங்க கிடையாது, நீங்க சின்ன ஒர்க் பண்ணா கூட போதும், சின்ன ஒர்க் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த சின்ன ஒர்க்கை நீங்க பெஸ்டா பண்ணணும், பெஸ்டா பண்ணி கொடுத்து அதை நீங்க நல்ல பேர் வாங்கி மத்தவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும், அதுதான் விஷயம்.
இஃப் யூ கான் பி அ ஹைவே தென் ஜஸ்ட் பி அ ட்ரெயில். இல்ல ஹைவேனா உங்களுக்கு தெரியும் ஹைவேஸ், ட்ரெயில் என்ன அப்படினா ஃபுட்பாத், ஒற்றையடி பாதை. உங்களால ஹைவேயா இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஒரு ஒற்றையடி பாதையாவது இருங்க அது போதும். பிகாஸ் ஹைவேஸ் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வந்து எப்படின்னா ஸ்பீடா போகலாம், அங்க வந்து டிராபிக் இருக்காது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களால இருக்க முடியாட்டி பரவாயில்ல, ஒரு ட்ரெயில் ஒரு ஒற்றையடி பாதையா இருந்துகிட்டு அங்க நடந்து போறவங்களுக்கு நீங்க வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு மன அமைதி கொடுத்தா அதுவே போதும். இஃப் யூ கான் பி த சன் பி எ ஸ்டார். அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு சன் தான் உண்டு, ஆனா ஸ்டார் வந்து அப்படி கிடையாது, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. எல்லாராலையும் சன் ஆக முடியாது, சன் ஆகும்னு ஆசைப்படலாம், பட் ஆக முடியாட்டி அதை வச்சு வருத்தப்பட கூடாது. நீங்க ஸ்டாரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க பெஸ்ட் ஸ்டாரா இருந்து உங்களால முடிஞ்ச சர்வீஸ செய்யணும், அதுதான் விஷயம். இட் இஸ் நாட் பை சைஸ் தட் யூ வின் ஆர் யூ ஃபெயில், பி த பெஸ்ட் ஆஃப் வாட் ஆர் யூ ஆர். அதாவது வாழ்க்கையில வந்து சைஸ் முக்கியமே இல்லைங்க, நீங்க வந்து அதாவது வாழ்க்கையில வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கோ தோக்குறதுக்கோ உங்களுடைய சைஸ் வந்து முக்கியமே கிடையாது. நீங்க பண்ற வேலைய பெஸ்டா பண்ணணும், உங்களால எவ்வளவுக்குள்ள இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்புட்டும் கொடுக்கணும். அதாவது என்ன பண்ணா, இப்போ வந்து ஒருத்தன் வேலைக்கு போறான், ஒருத்தன் நிறைய சம்பாதிக்கான், ஒருத்தன் கம்மியா சம்பாதிக்கான், அது முக்கியம் கிடையாது. அந்த சம்பாதிச்ச பணத்தை எவன் அதிகமா சேர்த்து வைக்கிறானோ அவன் தான் ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான். அதனால நீங்க வந்து அவன் அதிகம் சம்பாதிக்கிறான் கம்மி சம்பாதிக்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க பெஸ்டா இருங்க, அது போதும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான போயம். இந்த போயம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குங்க, ஹில் ரில், பி ட்ரீ, கிராஸ் பேஸ், அந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இஃப் யூ கான் பி அ பைன் ஆன் தி டாப் ஆஃப் த ஹில் பி அ ஷ்ரப் இன் த வேலி. இது வந்து மெட்டாஃபார், இந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் வந்து மெட்டாஃபாருங்க. அப்புறம் இஃப் யூ கான் பி அ புஷ் பி அ பிட் ஆஃப் த கிராஸ், இதுவும் மெட்டாஃபார். இஃப் யூ கான் பி அ மஸ்கி தென் ஜஸ்ட் பி அ பேஸ், இதுவும் ஒரு மெட்டாஃபார். இஃப் யூ கான் பி அ ஹைவே தென் ஜஸ்ட் பி அ ட்ரெயின், இதுவும் ஒரு மெட்டாஃபார். இஃப் யூ கான் பி த சன் பி அ ஸ்டார், இந்த போயம்ல வர்றது எல்லாமே மெட்டாஃபார் தாங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்க ஈஸியா போட்டுருவாங்க. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த போயம்ல இருந்து க்வெஸ்சன் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மெட்டாஃபார் தான். அப்புறம் இந்த போயம்ல வந்து என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ் வந்து அதிகமா பயன்படுத்திருக்காங்க, இஃப் கிளாஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோல அடுத்த போயம்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.